உத்தரகண்ட் மாநிலத்தில் புதைந்து வரும் ஜோஷிமத் நகரத்தில் வசித்து வரும் 65 முதல் 70% மக்கள் இயல்பு வாழ்க்கை வாழ்வதாக அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்தார். இந்நகரம் நிலத்தில் புதைந்து வருவதால் வீடுகள், சாலைகள் உள்ளிட்டவற்றில் வெடிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இந்த பாதிப்புகளின் காரணமாக பாதிக்கப்பட்ட குடியிருப்புகளின் எண்ணிக்கை 849 அதிகரித்துள்ளது. 250 குடும்பங்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளன. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி டெல்லியில் சந்தித்தார். அப்பொழுது ஜோஷிமத் நகரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் தாமி விளக்கினார். அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த உத்தரகண்ட் முதல்வர் தாமி கூறுகையில், ஜோஷிமத் நகரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரண மற்றும் மறுகுடியமர்வு பணிகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் விளக்கினேன். அனைத்து விதமான உதவிக்கும் மத்திய அரசு துணை நிற்கும் என அவர் உறுதியளித்தார். ஜோஷிமத் நகரத்தில் உள்ள 65 முதல் 70% மக்கள் இயல்பு வாழ்க்கையை தொடர்கின்றனர். சுற்றுலாத்தலமான அவளியில் சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல் வருகை புரிகின்றனர். கேதர்நாத், பத்ரிநாத் உள்ளிட்ட 4 புனித தலங்களுக்கான சார்தாம் யாத்திரை ஜோஷிமத் வழியே அடுத்த 4 மாதங்களில் தொடங்கும் என அவர் தெரிவித்தார்.